மீன் குழம்பு வைக்கிறது. மீன் பா மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் சொல்லுவாங்க. மீன் உருளி இதுக்கு பேர். ஓகே. மீன் உருளி சொல்லுவாங்க. நல்லா கெட்டியாகவும் இருக்கும். சரி. அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. யார் வந்தாலும் ஒரு பீஸ் கேட்டாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். மொத்த ரேட்டுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு ஒரு பீஸ் கூட வாங்கி ஒரு பீஸ் கூட. இப்போ நான் ஒரு பீஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எனக்கு இந்த பாத்திரம் பிடிச்சி இதில் ஒரு பத்து பாத்திரம் மாற்றி மாற்றி எடுக்கிறேன், எனக்கு வந்து ஊர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி டெலிவரி பண்ணி தருவீங்க? இப்போ வந்து உங்களால் வந்து எல்லா பக்கம் டெலிவரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம். ஃப்ரீ டெலிவரி? ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலுமினியம் பாத்திரம் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கிறோம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் நம்ம எந்த அளவுக்கு ஆர்டர் சொல்கிறோமோ அந்தளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கம்மி காஸ்ட்டில் வந்து கொடுத்துட்டுருக்கிறாங்க. எல்லா பக்கம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டோர் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ரீட்டெயிலாக எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு டோர் ஸ்டெப் வரைக்கும் இவங்க கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. எல்லா விதமான பாத்திரமும் இவங்ககிட்ட கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அலுமினியம் பாத்திரம் வந்து எப்படி உருவாகுது, இதுக்கு வந்து என்னென்ன ப்ரைஸிங் இவங்க வந்து கோட் பண்ணுறாங்க, நம்ம எந்தளவுக்கு வாங்கலாம், அடுத்த இடத்த விட இங்கே வந்து கம்மி ரேட்டுன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அது என்ன ப்ரைஸிங், இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்னா வாட்ச் பண்ணுங்கள். இப்படி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ள என்ட்ரி ஐட்டம், இது வந்து எங்களுடைய ஸ்டாக் இடம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலுமினியம் பாத்திரங்கள் வச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்கள் என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் அலுமினியத்தில் A to Z சின்ன பாத்திரத்துலேருந்து இட்லி பானை, வடைச்சட்டி எல்லாமே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. அது மூணு குவாலிட்டியாக பண்ணுறோம், லைட் வெயிட்டு, மீடியம் சைஸ் வெயிட்டு, ஹெவி வெயிட்னுட்டு. எதுக்காக நான் அந்த மூணு குவாலிட்டி? அது மக்கள் விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அவங்க குறைஞ்ச விலை கேட்டவங்களுக்கு அந்த லைட் வெயிட்டு நல்லா உழைப்பாக வேணும்னா வெயிட்டாக எடுத்தால் தான் கூடுதல் நாள் உழைக்கும். ஓகே. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் பண்ணித்தரேன்றீங்க, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பண்ணிக்கிறீங்க? இது கல்யாண ஸ்டோர் அளவுக்கு, கல்யாண ஸ்டோர் இதுக்கு கல்யாணத்துக்குலாம் இது பண்ணுறாங்களா, அந்த அளவுக்கு நாங்கள் பெரிய சைஸ் வர பண்ணுறோம். உள்ளே இருக்குது பார்த்துக்கலாம் எல்லாமே உள்ள. ஆமாம். அதே போல் தேவைப்பட்ட சைஸ் இந்த சைஸில் தான் வேணும், அலுமினியத்தில் நீ இது பண்ணியாச்சுன்னா நாங்கள் அந்த இதையும் தயார் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்களா? ஆமாம். இப்போ ஒரு பாத்திரம் வந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன அங்கே வேலைப்பாடு நடக்குது? இது நாங்கள் அலுமினியத்தை உருக்கி சீட்டாக்கி திருப்பி தான் வந்து இதை வைப்போம். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, அந்த பிளேட்டை கொடுத்து என்ன மாதிரி செய்கிறாங்கங்கிறது, அதனால தான் நாங்கள் இது பண்ணி இது பண்ணுறோம். சூப்பர். இப்போ வந்து உங்களால் வந்து எல்லா பக்கம் டெலிவரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம். ஃப்ரீ டெலிவரி? ஆமாம். ஓகே. இப்போ ஒரே ஒரு சின்ன க்வெஸ்சன், ஏன்னா மக்கள் வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ என்னென்னா, இப்போது டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து மக்கள்கிட்ட போய் சேரணுன்றது எங்களோட ஒரு இது, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக. இங்கே வந்து யார் வந்தாலும் ஒரு பீஸ் கேட்டாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். மொத்த ரேட்டுக்கு. மொத்த ரேட்டுக்கு? அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு ஒரு பீஸ் கூட வாங்கி? ஒரு பீஸ் கூட வாங்கி. இப்போ நான் ஒரு பீஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு எனக்கு இந்த பாத்திரம் பிடிச்சி இதில் ஒரு பத்து பாத்திரம் மாற்றி மாற்றி எடுக்கிறேன், எனக்கு வந்து ஊர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி டெலிவரி பண்ணி தருவீங்க? கண்டிப்பாக எங்கள் வண்டி வரும். அது இன்னைக்கு நீங்கள் கேட்ட உடனே வெளியூருக்கு உடனே கொடுக்க முடியாது, ஒரு நாள் முன்ன பின்ன வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஆ, டெலிவரி ஃப்ரீ? கண்டிப்பாக. சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொருள் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம், அந்த பொருளை வந்து எந்த அளவுக்கு வந்து தயார் பண்ணுறாங்க, அதாவது எந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க இந்த பொருள் உருவாக்குறதுக்கு, மேக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து ரீட்டெயில் என்ன ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, அதாவது எல்லா இடத்த விட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இவங்ககிட்ட மட்டும்தான் கம்மி ப்ரைஸ்னு கிடச்சிட்டுருக்குது. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்றது. இப்போ வந்து
ஒரு நான் தட்டு மாதிரி பார்த்தேன், அதுல இருந்து தான் ஒரு பொருள் உருவாது. சோ அது என்ன எப்படி எனக்கு தெரியல, கொஞ்சம் கூற மாதிரி சொல்லுங்க. அது அலுமினியம் வந்து உருக்கி முதல்ல பிளேட் அடிச்சு கொண்டு வர்றது. ஓகே, சீட் ஆகி ஃபர்ஸ்ட் எடுத்தா அந்த சீட் ஆகுது. அது சைஸ்க்கு தகுந்த மாதிரி சீட் அளவு இருக்கும். ஓகே, வெயிட்டுக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் தகுந்த மாதிரி அந்த வெயிட் இருக்கும். ஓகே, அதை ஒரு பே திருப்பி டையில கொடுத்து ஆட்களுக்கு தயார் பண்றது கையினால தான். அது மிஷினில் கைனால் தள்ளி தான் அந்த மிஷினில் வந்து டை அந்த டைக்கிட்ட வந்து சீட்டை ஓட்ட வச்சு ஓட்ட இது பண்ணி தள்ளுறது. அது நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அதை தயார் பண்ணி கடைசியில் இது பண்ணி நாங்கள் கழுகி அது சுத்தமாக அழுக்கு இல்லாத அளவுக்கு கழுகி தான் நாங்கள் உபயோகத்துக்கு அனுப்புவோம். இப்போ அந்த கழுவுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த சுடுதண்ணில் போடுறோம். ஆமாம், சுடுதண்ணில் போட்டு அதை கழுகி உபயோகத்துக்கு அனுப்புகிறோம். அதை இப்போ ஒவ்வொன்று ஒவ்வொரு பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது, ஒவ்வொரு பாத்திரம் ஷைனிங் இல்லாமல் இருக்கு இல்லையா, இது எப்படி பண்ணுறீங்க? இது பாலிஷ் கொடுக்கறது. ஓ, அது தனியாக பாலிஷ் இது பண்ணி மிஷினில் கொடுத்து பாலிஷ் ஏற்றுறது. சூப்பர், பாலிஷ் ஒன்று ஏற்றுறதுக்கு பாலிஷ் இல்லாமல் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ இந்த பாலிஷுக்கும் பாலிஷ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரேட் வித்தியாசம் இருக்குமா? இல்லை, ஒரே ரேட்டு தான். ரெண்டு ஒரே ரேட், ஒரே ரேட்டு தான். அப்போ எதுக்காக ரெண்டு அந்த மாதிரி மாறி மாறி வருது? அது மக்களுடைய விருப்பம், பாலிஷாக கேட்குறாங்களுக்கு பாலிஷு, வெள்ளையாக கேட்குறவங்களுக்கு வெள்ளையா. ஓ, அப்போ எந்த பாத்திரம் எடுத்தாலுமே அதில் பாலிஷும் இருக்குது, பாலிஷ் இல்லாமல் இருக்குது. அண்ணா, இப்போ நம்மகிட்ட வந்து என்ன ரேட்டு, குறைஞ்ச ரேட்டு என்ன பாத்திரத்தில் இருந்து? குறைஞ்சது 20 ரூபாயிலிருந்து 5000 ரூபா 15000 ரூபா வரை இருக்குது. அந்த டபரா கல்யாண வீட்டுக்கு சமைக்கிற டபரா வந்து பெருசு. ஆமாம், அது வரை இருக்குது. 15000 ரூபா வரை எடுக்கலாம். 15000 ரூபா வரைக்கும் இருக்கு. ஆமாம். ஓகே, கிட்டத்தட்ட இங்கே எத்தனை பாத்திரம் இருக்கும், எத்தனை வகையான பாத்திரம் இருக்கும்? அது எல்லாம் சேர்த்து ஒரு 300 வகையான இது இருக்குது. 300 வகையான பாத்திரம் இருக்குங்க. பார்த்துக்கலாம், தரம் தான் எங்கிட்ட மெயின், குவாலிட்டி தான் மெயினாக நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். விலை எங்கிட்ட இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் விலை கம்மி. எங்கள் கடையில் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் இப்போ வியாபாரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்கள் வந்து அதாவது நேரில் வந்து பார்த்து எடுத்தா பெஸ்ட்டு. ஆமாம். ஓகே, ஒரு தடவை வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்து பார்த்தாச்சுன்னா பிறகு நீங்கள் இந்த ஆர்டர் இந்தந்த சைஸுன்னு நீங்கள் சொல்லியாச்சுன்னா அது அதுக்கு ஒரு சைஸ் இருக்குது, அதை ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா நாங்களே டெலிவரி பண்ணிக்கிடுவோம். அப்படிங்களா? ஆமாம். ஸோ ஓகேண்ணா, இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்துலாங்களா? அதான், 20 ரூபாயிலிருந்து 15000 ரூபா வரை இருக்குது ஒரே பாத்திரம். அந்த 15000 ரூபாங்கிறது சாதாரண வீட்டுக்கு சமைக்கிறதுல இந்த கல்யாண வீடு கல்யாண ஸ்டோர்களுக்கு வாடகைக்கு இது பண்ணுற பொருள். இப்போ வீட்டுக்கு தேவையான பொருளும் எடுத்துக்கலாம், அது போக நம்ம வந்து கல்யாண பாத்திரமாக வேணுனாலுமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மேனுஃபேக்சர் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்களா, பாத்திரம் அதாவது இட்லி பாத்திரம் எல்லாமே மேனுஃபேக்சர் ஆகிறது பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஃபைனல் சேஞ்ச் சொல்கிறாரு. ஆனால் இப்போ இங்கே என்னென்ன நடக்குதுண்ணா? இங்கே அங்கே போட்டு வந்தது இங்கே கழுகுறோம். ஓகே, கழுகிட்டு திருப்பி பாலிஷ் போட்ட பிறகு இங்கேருந்து கைப்பிடி வைக்கிறது, இட்லி இது இட்லி பானைக்கு தட்டுக்கு கைப்பிடி வைக்கிறது. ஓகே, அப்புறம் எல்லாம் செட் பண்ணி கவர் போட்டு ஓகே நாங்கள் விற்பனைக்கு அனுப்புகிறோம். இது அப்படியே வந்து பேக் பண்ணி விற்பனைக்கு. இப்போ நான் வந்து இன்னும் அது சுடுதண்ணிக்கில் போட்டு முழுக்கிறாங்களா, அது என்ன காரணம்? அது அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிறதுக்காக வேண்டி கழுகுறது. அழுக்குங்களா? புரியல, புது பாத்திரத்தில் எப்படி அழுக்கு இருக்கும்? அப்படி இல்லை, அந்த நம்ம தயாரிக்கத்தில் கைப்படுற அழுக்குகள்லாம் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த அழுக்கு போகிறதுக்காக வேண்டி கழுகுறது. சுடுதண்ணிகளை போட்டு எடுக்கிறாங்க. ஆமாம், எடுத்து வெயிலில் வைக்கிறது, வெயிலில் காய வைக்கிறது. வெயில் வச்சதுக்கப்புறம் மடி இங்கே வந்துடுது. இங்கே வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க? இங்கே இந்த கைப்பிடி வைக்கிறது. ஓகே, இருக்கும். அது கூட நாள் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஓ ஓகே ஓகே, குவாலிட்டி நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், அது உழைப்பு நல்லா இருக்கும், அதனால வெயிட்டாக இருக்கிறது பார்த்து எடுக்கணுங்க. அது மூணு சைஸாக இருக்கும், மூணு வெயிட்டில் இருக்குது, அதாவது மூணு குவாலிட்டியில் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ வேறு என்னென்னு பார்த்தலாங்களா ப்ரோ? இப்போ என்னென்ன பாத்திரம் உங்ககிட்ட இருக்கு? எங்கள்கிட்ட அலுமினியத்தில் எல்லா மாடல் நிறையா இருக்குது. ஓகே, அதில் அண்டி, பிரியாணி, பருப்பு, அப்புறம் டபர் ஐட்டம், இட்லி பானை, புட்டுக்குடம், அப்புறம் நிறைய மாடல் இருக்கு. ஒரு 300 மாடலுக்கு மேலே இருக்கு. 300 மாடல் சொல்றதுக்கே அளவு இல்லை. ஓகே சூப்பர். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ரீட்டைல் எடுக்கணும். இப்போ இந்த பாத்திரம் என்ன பாத்திரம், என்ன ப்ரைஸ் நீங்கள் தருவீங்க, வெளியே என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க? சரி ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 900 கிராம் வரும். இந்த பாத்திரத்துக்கு பேர் அண்டி, அண்டின்னு சொல்லுவாங்க. அண்டி 900 கிராம் வரும். ஒரு கிலோ எதை எடுத்தாலும் எடை கணக்கு தான். 1 கிலோ 300 ரூபா வரும்.
இப்போ எடை கணக்கு நான் உங்ககிட்ட வாங்க. ஆமாம், எதை எடுத்தாலும் எடை கணக்கு தான், எடை கேஜி வச்சு தான் கொடுப்போம். ஒரு கிலோ 300 வரும். இது 900 ஆவரேஜ் பண்ணி போட்டுப்பாங்க அவங்களே இடையில வச்சு. இப்போ இது ஒரு பாத்திரம் 900 900 கிராம் ஒரு கிலோ வந்து 100 கிராம் கம்மி கம்மி. ஓகே, இப்போ 300 என்ன ப்ரைஸுக்கு வரும்? 300 290 280 அந்த ரேஞ்ச் வரும். 280 அந்த ரேஞ்ச் வரும் சரிங்களா? இப்போ நல்லா கெட்டியாக கெட்டியாக இருக்கும். ஸோ ஓகே, இதே வந்து நான் வெளியே வாங்கினா ரீட்டெயில் எனக்கு என்ன ப்ரைஸ்? ரீட்டெயிலாக வெளில வாங்கினீங்கன்னா எங்கள் ரேஞ்சோட தாண்டி தான் இருக்கும். ஏன்னா அது நாங்கள் ஹோல்சேலாக நாங்களே ஓன் ப்ராடக்ட்ங்கிறதுனால நாங்கள் கம்மியாக தரோம். வெளில வாங்கினீங்கன்னா அவங்க தனியாக வாங்கி தருவாங்க. இப்போ அதனால ஒரு 360 வரைக்கும் மேலே தான் போகும். 360 மேலே தான் போகும். சூப்பர், ஓகே. நெக்ஸ்ட் இது இது பருப்பு, அதே மாடல் தான் ஆனால் பருப்பு, இது அதே மாதிரி பொசிஷன் தான் ஆனால் பருப்பு. அரை கிலோ இது. அரை கிலோ ஓகே. இதுலேயே வெயிட்டும் இருக்குது. இது வந்து நார்மல் வெயிட்டு, லேஸ் வெயிட்டும் பாருங்க, 18 kg சொல்லுவோம் அதை. இதோட இது 500 இருக்குன்னா அது 1 kg, 1 kg ரேஞ்ச். இதே சைஸ் தான் இருக்கும், ஆனால் 1 kg எடை வரும். ஓகே, அதே ரேஞ்ச் தான் இது வரும். வெயிட் எல்லாம் ஒன்று, பாத்திரம் பாத்திரத்தை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் ஆகும். சூப்பர். வேற குழம்பு வைக்கிற மாதிரி, குழம்பு வைக்கிற மாதிரி அது என்ன பாத்திரம்? இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறது, மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் சொல்லுவாங்க. மீன் உருளி இதுக்கு பேர். ஓகே, மீன் உருளி சொல்லுவாங்க. நல்லா கெட்டியாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. ஷைனிங் இது வந்து எப்படி சொல்கிறது, ஷைனிங்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த பாத்திரமே இப்படி தான் நாங்கள் தயாரிப்போம், பாலிஷ் போட மாட்டோம் இதுக்கு மட்டும். தயாரிப்பு இப்படி தான், இதுக்கு பாலிஷ் கிடையாது. அதுக்கு மட்டும் தான் பாலிஷ் நான் இப்போ முன்னாடி காட்டினேன் அண்டி, அதுக்கு மட்டும் தான் பாலிஷ். இதுக்கு பாலிஷ் கிடையாது, பாலிஷ் கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்காது. டிசைன் வேணும் எங்களுக்கு, பாலிஷ் கொடுத்தா இது பாலிஷ் போட்டு கொடுத்தது தான், ஆனால் நல்லா இருக்காது. அதனால் ஓப்பனாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால பாலிஷ் இல்லாமல் கொடுக்குறோம். அடியும் பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். இது சுமாராக ஒரு 250 கிராம் 300 கிராம் வரும். 300 கிராம் வரும். ரேட்டு எப்படி சொல்கிறது, 300 சொன்னாங்களா? ஒவ்வொரு பொருளுக்கு ரேஞ்ச் மாறும். 18 kg வெயிட்டு பொருள் 300 350, சாதாங்கிறது 300. அந்த மாதிரி ரேட் மாறும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு ரேட் மாறிக்கிட்டு இருக்கும். ரேட் மாறிட்டு இருக்கும். அப்புறம் இது என்னங்க கீழே? இதே மாதிரி இதுவும் மீன் குழம்பு வைக்கிறது தான், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாக வைக்கிறோம் கம்மியாக வச்சுக்கலாம், இது அதிகமாக வச்சுக்கிறோம் அதிகமாக வச்சுக்கலாம். இதுக்கு பாலிஷ் உண்டு, ஏன்னா கட்டையாக இருக்க நீளமாக இருக்கிறதுனால பாலிஷ் போட்டால் நல்லாயிருக்குன்ட்டு டிசைனாக பண்ணியிருக்காங்க. இது சரவணா அண்டி. என்னங்க சரவணா? ஓகே, இது பேர் இண்டோலியம். அலுமினியம் கிடையாது, இண்டோலியம். இண்டோலியம் அலுமினியத்துக்கு போவாதீங்க, இது இண்டோலியம். இதில் எப்படி சொல்கிறதுன்னா இது ரேட் சேஞ்ச் ஆகும். அதாவது அலுமினியம் மெட்டல் கிடையாது, இது வேறு மெட்டல். இது இதில் என்ன ப்ரோ? இது வடச்சட்டினா, இது வந்து வடச்சட்டிங்க. ஓகே, இதில் வந்து சைஸு 120 கிராம்லேருந்து 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் இருக்குது. கிராம் 120 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்குது. இதில் வெயிட் இருக்குது, வெயிட்லெஸ் இருக்குது. சப்போஸ் காது உள்ளது இருக்குது, காது இல்லாத இருக்குது. காது இல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, இது காது உள்ளதான் நிறைய வாங்குவாங்க. காது இல்லாத சில பேர் விருப்பப்படுவாங்க, காது இல்லாமல் வடச்சட்டி தான் வேணும் கேட்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுக்கிறது. இது காது உள்ளது. காது இல்லாத வெயிட் இருக்கு, வெயிட்லெஸ் இருக்கு. 900 கிராம் வரும், 120 இருக்கும், 120 டபுள் 500 அரை கிலோவா இருக்கும். அந்த மாதிரி வெயிட் உள்ளது, இது எல்லாமே சேமா தான் வரும். இப்போ வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா வடச்சட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமா. இதெல்லாம் என்ன ப்ரோ? இதெல்லாம் இட்லி பானை செக்ஷன் தான். ஓகே, இட்லி பானைங்கிறது 7 குழியிலிருந்து 60 குழி வரைக்கும் இருக்கு. வீட்டு யூஸுக்கு, இது கேட்டரிங் இருந்தா 120 குழி, 150 குழி, 160 குழி அந்த மாதிரி ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. பெருசும் இருக்கு சரிங்களா? மதுரை கொத்துல நிறைய பேர். எவ்வளவு வரும் ப்ரோ வெயிட்? இது வெயிட் வந்துங்கன்னா 1.5 கிலோ வெயிட் கேஜி. இது நான் சொன்னதுல வெயிட் கேஜி, இது 1 கிலோ வரும். இது சாதா இருக்கு, வெயிட்லெஸ், 1.5 கிலோ வரும் சரிங்களா? இதுல 12 குழி, 15 குழி, 12 குழி நிறைய இருக்கு, நிறைய ரேஞ்ச். இது 1 கிலோ வரும். 1 கிலோனா 300 ரூபாய். 300 ரூபாய். இப்போ நார்மலாக வந்து இந்த 300 ரூபாய் இட்லி சட்டியை நான் வெளியே வாங்கினா என்ன ப்ரைஸ் வரும்? வெளியே வாங்கினீங்கன்னா 350 ரூபாய்க்கு மேலே தான் வரும். 350 ரூபாய். இது நாங்கள் சொந்த தயாரிப்புங்கிறதுனால எங்களுக்கான ரேஞ்ச் கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி நாங்கள் கஸ்டமருக்கு கரெக்டான நியாயமான விலையில் கொடுக்குறோம் சரிங்களா? வெளில வாங்கினாங்கன்னா ஒரே டவுட்டு, இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறேன் வச்சுக்கோங்க, அந்த ஆர்டர் வந்து எனக்கு கரெக்டாக இது ஒடுங்காமல் எப்படி வீட்டுக்கு வரும்ன்றது என்ன நிச்சயம்? எங்கள்கிட்ட இது வந்து பேக்கிங் மட்டும்தான், பேக்கிங் பக்காவாக இருக்கும் சரிங்களா? ஒரு பொருள் கூட டேமேஜ் ஆகாமல் அந்த அளவுக்கு நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்புவோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட வியாபாரிகளே ஒரு 500-600 பேர் வந்து எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க சரிங்களா? அதனால் பேக்கிங் எங்கள்கிட்ட பக்காவாக இருக்கும். அதே மாதிரி ஒடுங்கி வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஒரு கேமரா, அந்த பொருளை கேமரா எடுத்து எங்களை அனுப்பினா நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலுமினியம் பக்கெட்டுங்களா? ஆமாண்ணா, இது அலுமினியம் பக்கெட்டு. ஓகே, இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோலேருந்து 100-150 வரைக்கும் இருக்குது. 1 கிலோ 1.5 கிலோ வரைக்கும் இருக்குது. இதில் வெயிட் அந்த இதெல்லாம் கிடையாது, எப்பவுமே நார்மல் வெயிட்டு தான். சைஸ் மட்டும் பெருசாகிட்டு போகும், சைஸ் மட்டும் பெருசாக போகும். இதில் வெயிட்டு வெயிட்லெஸ்லாம் கிடையாது. சின்ன பக்கெட்டுலாம் இருக்கு பாருங்க, 1.5 கிலோ. பெருசுண்ணா பெருசு, இது இந்த பக்கெட் அவ்வளோதான், இதோட பெருசு இல்லையா? இதோட பெருசு இருக்குது.
இவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த பெருசு எவ்வளோ வெயிட் வரும்? இது பெருசு 900 வரும், 900 கிராம் வரும். ஒரு கிலோ கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ ரேஞ்ச் ஒன்று ஒன்று 100 1.5 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் எல்லாமே. இதெல்லாம் பிரியாணி போச்சிங்களா? ஆமாண்ணா. ஓகே, இது என்ன சைஸ்ல இருக்கு ப்ரோ? சைஸ் வந்து 1 கிலோல இருந்து அதாவது 150 கிலோ 160 கிலோ வரைக்கும் இதில் வேக வைக்கலாம். அந்த மாதிரி சைஸ் எல்லாம் மூட்டை அதாவது 75 கிலோ முட்டை சிப்பர் முட்டை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி 160 கிலோ ரெண்டு முட்டையாக போட்டுடலாம். பெரிய வைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பிரியாணி அண்டா இருக்கு. ஆ இதுதான் இதே பாருங்க பெருசு பெரிய பூசி. ஓகே, இது என்ன வெயிட் வருது ப்ரோ? இது எப்படி கணக்கு பண்ணலாம்? வெயிட் வந்து அதே ரேஞ்ச் தான் சொன்னால் 300 ரேஞ்சு 300 ரூபான்னு நம்ம எடை கணக்கு வச்சு தான் ப்ரைஸ் சொல்ல முடியாது. எடை வச்சா தான் தெரியும். அதனால் நாங்கள் எல்லாம் எடை வச்சு சொல்லுவோம். எவ்வளோ கேஜி வரும்? மினிமம் இது வந்து ஒரு 68 கிலோ 70 கிலோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். 70 கிலோ இதுக்கு தட்டும் இருக்குது. இதே சைஸுக்கு தட்டமும் இருக்குது. ஆனால் அப்புறம் நெக்ஸ்ட் காட்டுறேன். ஆமாம், தட்டத்தோடு தான் வாங்கணும். தட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கரண்டி கரண்டி எல்லாமே உண்டு. கரண்டி சில்வர்லேயும் ஒரு கரண்டி, இரும்புலையும் இருக்குது. பெரிய சைஸ் மட்டும் இருக்கா இல்லை சின்ன சைஸ் வீட்டுக்காகிற மாதிரி? வீட்டுக்காக 1 கிலோ வரைக்கும் இருக்குது. 1 கிலோ? ம், இதெல்லாம். ம், இதெல்லாம் அதான். 1 கிலோலேருந்து 160 கிலோ வரைக்கும் இருக்குது எங்கள்கிட்ட. ஓகே, இதோடய திக்னஸ்ஸு? திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு திக்னஸாக இருக்கும். அதாவது ரெண்டு மாடலாக இருக்குது. வெயிட்டு அதிகமாக கேட்குறவங்க எடுப்பாங்க, வெயிட் எனக்கு கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பொருள் இருக்குது. வெயிட்டும் இருக்குது, வெயிட்லெஸ் இருக்குது அதில். ஆனால் பெரிய பூசியில் 160 கிலோ வேறுங்கிறது வெயிட் மட்டும்தான், அது வெயிட்லெஸ் வராது. 160 கிலோ போடும்போது வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு அடி பிடிக்காது கீழே. அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சின்ன வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அது கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் வெயிட் மட்டும்தான் அதில் போடுவோம். வெயிட்லெஸ் போட மாட்டோம். சின்னதுலேருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ தட்டு எங்கே இருக்குது? தட்டு கேட்டீங்க, தட்டு எங்கே இருக்குது? தட்டு எங்கே இருக்கும்? அங்கே உள்ள பாத்திரத்துக்கான எல்லா சைஸுக்கான தட்டு இங்கே இருக்குது. ஓகே, எல்லா சைஸுக்கான தட்டு இங்கே எடுத்துக்கலாம். இது வெயிட் கணக்கு தான். இது எல்லாமே எல்லாம் வெயிட் கேஜ் கணக்கு தான். ஓகே, இப்போ எங்கிட்ட வந்து பாத்திரம் இருக்குது, தட்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. தட்டு நான் தனியாக வாங்கணும், வாங்கிக்க முடியுமா? அந்த மாதிரி வாங்கிக்கலாம். என்ன சைஸ்னாலும் என்ன சைஸ்னாலும் வாங்கிக்கலாம். ஏ டு செட் எல்லாமே வாங்கிக்கலாம். சைஸில் எந்த சைஸ் இருந்தாலும் வாங்கிக்கலாம். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுல ப்ரோ பால் கேன். ஆமாங்க, இது பால் கேன். ஓகே, எங்கள்கிட்ட 2 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் பால் கேன் இருக்கு. 10-15 லிட்டர் வரைக்கும் இருக்கு. இப்போ ஒரு பால் கேனோட வெயிட் எவ்வளவு வரும் ப்ரோ? பால் கேன் ஆ, இது வெயிட் தான் பீஸ் ரேட் கிடையாது, வெயிட் தான். ஒரு பால் கேனோட வெயிட் வந்து 2 கிலோ வரும். 2 கிலோ? ஓகே. பெரிய பால் பெரிய பால் கேன் வரைக்கும் இருக்கு இல்ல? ஆமா, 15 லிட்டர் வரைக்கும் இருக்கு எங்கள்கிட்ட பால் கேன். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் எங்க? இதெல்லாம் வானாபூசின்னு சொல்லுவாங்க. ஓகே, வானாபூசி எங்கே இருக்குது? கொஞ்சம் கட் பண்ணுங்க. இது என்ன ப்ரோ? இது ஆ, இது இட்லி பானை தானே? ஓ, இது ஹோட்டலுக்கு பயன்படுத்துறது. தட்டு இட்லி ஆட இல்லைங்களா? ஆ, அந்த மாதிரி இப்போ ரேக் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்று ரேக்கு 5 ரேக்கு 6 ரேக்கு இதில் ஒரு 64-70 இட்லி வேகும். 70 இட்லி ஹோட்டலுக்கு பயன்படுத்துறது. கமர்ஷியல். கமர்ஷியல். ஓகே, இதெல்லாம் என்ன ப்ரோ? பால் இதா? இது பால் பாலண்டா மாதிரி, பால் கறக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இதில் வீட்டு யூஸுக்கு நிறைய இல்லை. இது பொதுவாக எல்லா யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம குறிப்பிட்டுன்னு சொல்ல முடியாது சரிங்களா? நம்ம இந்த இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும் சொல்ல முடியாது. அலுமினியம் பொறுத்த மாதிரி மல்டி யூஸ் மாதிரி நம்ம என்ன உணவுப் பொருளுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி அது மாதிரி தான். இது இப்போ வெண்ணச்சட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுலேயும் குழம்பு வச்சுக்கலாம், சமைச்சிக்கலாம், சாப்பாடு சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி அதே எல்லாமே எல்லாமே இருக்கு. நம்ம அனைத்து வகையான பொருட்களும் இங்கே இருக்கு. ஓகே, எல்லாமே வெயிட் தான். வெயிட் தான், வெயிட் எடை கணக்கு தான். இதான் விலையும் கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. உள்ள வந்து எல்லா பக்கம் டெலிவரி பண்ணிடுவீங்க இல்லையா? ஆ, தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுசு பார்த்துருந்துட்டீங்களா? அதாவது ஒரு பொருள் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அலுமினியம் பாத்திரம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, இதுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களா, அது என்ன ப்ரைஸ் கிடைக்குது, எல்லா கை மாற்றி நிறையா வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன், நேரில் கூட வந்து வாங்கிக்கலாம். ரீட்டைல் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தராங்க. தமிழ்நாடு முழுசு ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தராங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கங்க. Thanks for watching.